ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மிலாடி நபிக்காகவும் 200+ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காகவும் நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் எடுக்க போகிறேன். என்னென்ன செய்ய போகிறேங்கிறத நீங்கள் மெனுவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கான உண்டான ஒரு வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நாம் மட்டனை கழுவிட்டு வேக போடலாம். இப்போ நாம் மட்டனை குக்கரில் போடணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வேக வைப்போம். இப்போ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நாம் பிரியாணிக்கு முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் தால்சாக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மேரினேஷன் பண்ணுறதுக்கு தயிர் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர் தூள், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சிக்கன் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குறைஞ்சது இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இதில் நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் இப்போ நட்டிருக்கேன். இது டைரக்டாகவே எடுக்கக்கூடிய ஒரு வ்ளாக் வீடியோன்றதாலையும் உங்களுக்கு இடையில இடையில குக்கர் சவுண்டு, விசில் எல்லாமே கேட்கும். பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸ்லாம் இந்த மாதிரி நீல நீளமாக நல்லா நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஆனியன்ஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான தக்காளி எல்லாத்தையும் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நாம கட் பண்ண ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தால்சாக்கு தேவையான காய்கறியை இப்போ வெட்டி வச்சுக்கலாம். அதில் முதல்ல கத்திரிக்காவை நறுக்கி வச்சுக்கலாம்.
அடுத்து நாம கேரட்டையும் தோலை சீவிட்டு வட்ட வட்டமா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கலாம். எங்க ஊர் பக்கங்கள்லாம் கல்யாண வீட்ல பிரியாணிக்காக தால்சா செய்யறது வழக்கம். அதனால தான் நான் உங்களுக்கு இத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதோட சேர்த்து நம்ம வாழைக்காவையும் தோலை சீவிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். கல்யாண வீட்ல செய்யக்கூடிய தால்சால எல்லாம் மட்டன் பீஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் இங்க மட்டன் பீஸ்லாம் ஆட் பண்ணல. ஒன்லி வெஜிடேரியன் தான். இப்போ நாம மாங்காவை ரெண்டு ஸ்லைஸா கட் பண்ணி போடுவோம். தால்சாக்கு மாங்காய் சேத்தா நல்ல வாசமா இருக்கும். மாங்காவோட புளிப்பும் தால்சாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாயை நல்ல நீல நீளமா நறுக்கி வச்சுக்கணும். இப்ப பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையுமே பொடிசாவே நறுக்கி வச்சுக்கணும். இது ஒரு vlogங்கறதால நான் எந்த பொருளுக்கும் மெஷர்மென்ட் எதுவும் கொடுக்கல. இந்த பிரியாணி செய்யிறதுக்கான தனி வீடியோவை உங்களுக்கு நான் தனியாவே அப்லோட் பண்றேன். அதில் நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மிலாடி நபிக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தால்சாக்கு வெங்காயம் தக்காளி மாங்காய் துருவன தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். பண்ண கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் தனியாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போல கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம புளியை கொஞ்சம் குறைச்சி ஊற்றலாம். தால்ச்சா கொஞ்சம் புளிப்பத்தா இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ரெண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சா போதும். இப்போ நாம புதுசாக வாங்கின பிரியாணி சட்டி காப்பர் விசில் நான் வைக்கிறேன். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இதுல பிரியாணி செய்ய தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியை நான் ரொம்ப டீடைல்டால உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஒரு பிளாகுங்கிறதால சிம்பிளா தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் பிரியாணிக்கு தேவையான எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்செல்லாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி பிரியாணிக்கு ஆனியன் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நான் பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை கொஞ்சம் வேக போட்டிருக்கேன். அதோட இப்போ சேமியாவை வறுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சேமியாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுறதாண்டி வறுத்துக்கணும்.
இப்போ நான் இதல தண்ணி ஆட் பண்ணிட்டு சேமியா வேக வைக்கிறேன். அடுப்பில் பாயாசத்துக்கு தேவையான ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்துட்டுருக்கு. அதோட பக்கத்தில் பிரியாணிக்கு வெங்காயமும் வதங்கிட்டுருக்கு. இந்த டைத்தில் நாம் தயிர் பச்சடிக்கு தேவையான குக்கும்பரை தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். நான் தயிர் பச்சடிக்கு குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி தான் போடுதேன், பொடிசாக கட் பண்ணி போடலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் நான் நில நிலமாக ஸ்லைஸ் பண்ணி தான் போட போகிறேன். தயிர் பச்சடியை ரெடி பண்ணுற இந்த டைத்துலேயும் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் முட்டையும் வெந்தாச்சு, அதுக்கப்புறம் பிரியாணிக்காக வேக வச்ச மட்டனும் ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெடி பண்ண வேண்டியது பிரியாணி மட்டும்தான், அது மட்டும் தான் என்ன செய்யணும். இன்னும் நாம் சிக்கன் 65 மட்டும் தான் பொரிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. சிக்கன் 65 நாம் பிரியாணியை தம்மில் வச்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைத்தாக்கு தேவையான அளவு தயிரும் உப்பு ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த நம்மளுடைய ரைத்தாவும் ரெடி. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணணும். அதோட நாம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நாம் இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடணும். மசாலா நல்லா வதங்கின உடனே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தயிரும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம வேக வச்சு ரெடியா வச்சிருக்கிற மட்டன் பீஸ் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன்ல இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். மட்டன் பீஸ் ரொம்ப உடையாத மாதிரி கலரி விடணும். இப்போ நாம் மட்டனுக்கும் பிரியாணியில் சேர்க்கக்கூடிய அரிசிக்கும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி சேர்த்துக்கணும். அதோட நம்ம இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் அளந்து அதோட சேர்த்து ஊற்றிக்கிடணும். அதோட கொஞ்சம் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும். நாம் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸும் அதோட ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம சேர்த்த ரைஸ் எல்லாம்
கொஞ்சம் நல்லா கொதிச்சு ஒரு லெவலுக்கு லெவலில் வந்துருச்சு. இப்போ நாம் இதை தம் போடணும். மேலே உள்ள ரைஸ் காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மூடியை வச்சு மூடிட்டு நாம் இப்போ தம் வைக்கலாம். தம் வைக்கிறதுக்கு நாம் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வெயிட்டுக்காக எடுத்து வச்சிடணும். அடியில் ஒரு தோசைக்கல்லையும் நம்ம வச்சிடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு விலாகுங்கிறதால நான் எதுவுமே டீட்டெயில்டாக ரொம்ப சொல்லலை. இது ஒரு பிரியாணி வீடியோவை நான் தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எல்லா அளவும் மெஷர்மெண்ட்டும் தனியாக கொடுக்குறேன். இப்போ நாம் பிரியாணியை தம் வச்சுருக்கிற இந்த டயத்தில் ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன் பீஸை இப்போ பொரிச்சு எடுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்ட சிக்கனும் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி. இப்போ நாம் தம்மில் வச்ச பிரியாணியை ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நெய்யே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டாச்சுன்னா நம்மளுடைய பிரியாணி ரெடி. பாருங்கள், மணக்க மணக்க நம்மளுடைய மட்டன் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் இன்றைக்கி மிலாடி நபிக்காகவும் 200+ சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்காகவும் அதுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சம்பல், முட்டை, சிக்கன் 65 அண்ட் பாயாசத்தோடு நாம் இன்றைய நாளை கொண்டாடுவோம். அதுக்காகத்தான் நான் வாழை இலையில் இன்றைக்கி எல்லா ஐட்டமும் பரிமாற போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, சம்பல், முட்டை, பாயாசம் எல்லாத்தையும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. மிலாடி நபிக்காக இந்த விலாகு பண்ணணுங்கிறதால நான் உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷலான லட்டுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ண முடியலை. கண்டிப்பாக நான் இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை லட்டு வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த விலாக் பண்ணுறேன். இந்த விலாகில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை பொறுத்துக்கோங்க. எப்படி இருக்குங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாம் வாழை இலையில் முதல்ல தண்ணி வச்சுட்டு ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டு செஞ்சு வச்ச சம்பலும் வச்சுட்டு அதோட முட்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தால்ச்சாவும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் வைப்போம். நான் வீடியோக்காக தான் பாயாசத்தை முதல்ல சைடில் வைக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு பாயாசத்தை வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பொறிச்சு வச்ச சிக்கன் 65 இலையில் பரிமாறுவோம். இப்போ நம்மளுடைய சூப்பரான யம்மியான மட்டன் பிரியாணியை வைக்க போகிறோம். பார்க்கும்போதே எல்லாருக்கும் நாக்கில் எச்சு ஊறுதா? கண்டிப்பாக நீங்களும் என்னுடைய பிரியாணியை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிலாடி நபி வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். தேங்க்யூ.